வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் துங்க தமிழை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பேங்கிங் அவுண்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம் சரியா ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா சிபில் சரியா சிபிலுங்கிற ஒரு டாபிக் தான் ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி ஓகே என்ன டாபிக் இன்றைக்கி பார்த்தோன்னா சிபிலா ஓகேவா ஸோ வந்து இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பட் ஆனால் இதில் வந்து ஒன்றெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புதுசாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோஸில் வந்து புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஓகேவா ஸோ இது யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா லோன்ஸ் வாங்கியிருப்போம் இல்லையா ஸோ கார் லோனு இல்லை ஹோம் லோனு இந்த மாதிரி நிறையா லோன்ஸ் வாங்கியிருப்போம் சரியா ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அப்படி தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சிபிலோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிட்டட் ஓகேவா ஸோ அதான் வந்து த சிபிலோட ஃபுல் ஃபார்மே ஓகேவா ஸோ இதான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் டூ தௌசண்டில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இது என்ன மெயினாக வந்து பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவிலே ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான ரோலே வந்து சிபில் தான் ஓகேவா முக்கியமான ரோலே வந்து சிபில் தான் ஓகேவா ஸோ எதுக்காக இந்த வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறத கீழே வரும் ஓகேவா ஸோ கீழே வரிசையாக தான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த சிபிலோட ஹெட் கோர்ட்டர்ஸ் அதாவது கார்பரேட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகேவா சரி ஓகே இது ஏன் முக்கியமான ரோலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது மூலமாக தான் இப்போ வந்து நான் ஒரு லோன் வந்து வாங்கணும்னா இந்த சிபில் ஸ்கோர்னு ஒன்று வச்சுருப்பாங்க சரியா ஸோ இந்த சிபில் ஸ்கோர் மூலமாக தான் வந்து எனக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த சிபில் ஸ்கோருங்கிறது தான் சிபிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகேவா சிபிலில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து சிபில் ஸ்கோர் ஓகேவா ஸோ இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா அது பேரில் இருக்கு பாருங்களேன் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஓகேவா ஸோ கிரெடிட் இன்ஃபர்மேஷனால் என்ன நமக்கு கிரெடிட் கொடுத்தது சரியா நமக்கு யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஆக்சுவலாக அதுதான் உண்மையான ஒரு டெஃபினேஷன் ஓகேவா சரியா ஸோ என்ன அப்படின்னா லோன் கொடுப்பாங்க இல்லையா ஸோ லோன் கொடுக்குறவங்க லோன் ப்ரொவைடர் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க பிஸ்னஸ் கொடுப்பாங்க இப்போ இல்லைன்னா கன்சியூமர்ஸு சரியா ஸோ இந்த மாதிரி வேகம் வந்து லோன் கொடுப்பாங்க ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து சிபிலோட வேலையே ஓகேவா ஸோ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிளாகவே வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க சரியா ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா லோன் ப்ரொவைடர்ஸை பத்தியும் அவங்க அதே மாதிரி லோன் கன்சியூமர்ஸை பற்றியும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க ஓகேவா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்ககிட்ட இருக்கும் சரியா ஸோ தான் என்ன சொல்றாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து லோன் வாங்கி தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம்லேயே வந்து ஒரு முக்கியமான ரோல் கிரிட்டிக்கல் அதாவது கிரிட்டிக்கல் ரோலே வந்து இந்த சிபில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே ஒரு போய் லோன் கேட்குறேன் லோன் கேட்டவுடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ண உடனே எனக்கு கிடையாது சரியா ஃபஸ்ட்டு என்ன செய்யறோம் இந்த டயக்ராம் பாருங்களேன் இந்த டயக்ராம்லேயே ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ சிபிலோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி சரியா அதாவது லோன் ப்ரொவைடர்ஸ்க்கும் கன்சூமர்ஸ்க்கும் என்ன அப்படின்னு சொல்லி ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்ளிகண்ட் வந்து லோனோ லோன் ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு சரியா ஸோ ஃபைல் பண்ண உடனே அதை எப்படி யாருக்கு யார்கிட்ட ஃபைல் பண்ணுவாங்க பேங்க்ஸ்கிட்ட தான் சரியா ஃபைல் பண்ணி பேங்க்கிட்ட கொடுக்குறாங்க சரியா பேங்க் கொடுத்தோடனே பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிபில் வந்து செக் செக் பண்ணுவாங்க சரியா எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா கிரெடிட் ஸ்கோர் அண்ட் ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க சரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா சரியா சரி அப்படி லோன் வாங்கியிருந்தாலும் கரெக்டாக கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சரியா ஸோ இப்போ வந்து லோனை கரெக்டாக கட்டிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிவில் ஸ்கோர் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு சரியா அதை வந்து கீழே பார்ப்போம் ஓகேவா சரியா ஸோ இந்த லோன் ரிப்போர்ட்டு சரி இவங்க இதுக்கு முன்னாடி என்ன லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இவங்க இருக்கும் ஓகேவா இந்த சிபில்கிட்ட வந்து இருக்கும் ஏன்னா வந்து இப்போ வந்து இவங்க லோன் கொடுத்தாலுமே இப்போ ஃபஸ்ட் டைம் லோன் கொடுத்தாலுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து சிபில்கிட்ட போயிடும் ஓகேவா சிபில்கிட்ட போயிட்டு இப்போ மாத மாதம் டியூ கட்டுறோம்ல மாத மாதம் அந்த லோன் அமௌண்ட் கட்டுவோம் சரியா ஸோ லோன் அமௌண்ட் கட்டுறப்போ அந்த லோன் அமௌண்ட் கரெக்டாக கட்டிட்டோம்னா அவங்ககிட்ட போயிடும் சரி இந்த மாதம் வந்து இவங்க வந்து கரெக்டாக கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோட கரெக்டாக போயிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைல் பண்ண உடனே பேங்க் வந்து செக் பண்ணுறாங்கல்ல சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஹை கிரெடிட் ஸ்கோராக இருந்துச்சுன்னா அதாவது இவங்க வந்து கரெக்டாக லோன் கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன திரும்ப லோன் கேட்டாலும் அவங்க வந்து கரெக்டாக கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கப்போ ஹை அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஹையாக இருக்கணும் ஓகேவா ஹையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க லோன் அப்ரூவல் வந்து வேமா வேம ப்ராசஸ் ஆகும் ஓகேவா சப்போஸ் ஒரு மீடியம் ரேஞ்சாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா அப்ரூவல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா ஸோ இந்த சிபில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இருந்தும் அதர் லண்டர்ஸ்டர் இருந்தும் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட வேலையே அதுதான் சரியா கலெக்ட் பண்ணி ஒரு ரெக்கார்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பேங்க்ஸ் பேங்க்ஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு லோன் கொடுப்பாங்க ஸோ அந்த லோன் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுற வேலை தான் இவங்களோட வேலையே சிபிலோட வேலையே சரியா ஸோ அது இண்டிஜுவல் சரியா ஸோ அது வந்து அந்த லோன் வாங்கினவங்க வந்து ஒரு இண்டிஜுவலாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ்மேன்ஸாக இருக்கலாம் ஸோ எந்த மாதிரினாலும் இருக்கலாம் சரியா ஸோ அது எந்த மாதிரின்னா சரி இந்த லோன் மட்டும் கொடுக்குறவங்களும் மட்டும்தான் வந்து இந்த சிபில் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேவா ஸோ இப்போ கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா ஸோ அவங்களும் வந்து இந்த சிபில் ஸ்கோர் கீழே வருவாங்க சரியா ஸோ ஏன் இவங்க வராங்க அப்படின்னு பார்த்தானா கிரெடிட் கார்ட்ஸில் என்ன காசாக இருக்குது ஓகேவா நம்ம காசு எடுக்க முடியாது பட் அதை வந்து ஸ்வைப்பிங் பண்ணலாம் ஓகேவா ஸ்வைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி அமௌண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் வந்து காசு வந்து ஃபிசிக்கல் மணியாக வந்து நம்ம வெளியே வந்து யூஸ் பண்ண முடியாது எடுத்து யூஸ் பண்ண முடியாது பட் ஆனால் வந்து எதாவது பேமெண்ட் பண்ணணுன்னா அந்த கார்டை வச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அப்போ அது என்ன அர்த்தம் நம்மகிட்ட காசு இல்லை ஓகேவா ஸோ நம்மகிட்ட காசு இல்லை அது ஒரு லோன் கொடுக்குறது தான் சரியா அது வந்து ஒரு லோன் கொடுக்குற மாதிரி தான் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறையா விஷயங்களுக்கு பர்பஸ்க்கு லோன் அட்வான்ஸ்டு மணியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் மாதம் வந்து கட்டிக்கிறோம் அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டிக்கிறோம் சரியா ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸில் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க சரியா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ணி அப்படியே அது வந்து அது கிரெடிட் ஸ்கோராக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர்ஸை வச்சு தான் வந்து ஒரு லோன் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஒரு பேங்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு சரியா ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஓகேவா ஸோ அந்த சிபிலோட ஸ்கோர் ஸ்கோருன்னு பார்த்தமே ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிபிலோட ஸ்கோர் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து நைன் ஹண்ட்ரட் வரை இருக்கும் ஓகேவா த்ரீ டபுள் ஜீரோவில் இருந்து நைன் டபுள் ஜீரோ வரை இருக்கும் ஓகேவா ஸோ வந்து இப்போ ஒரு வந்து கிரேட்டர் அதாவது உங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் வந்து நல்ல சிவில் ஸ்கோராக இருந்துச்சு ஹை ஹை சிவில் ஸ்கோராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லோன்ஸ் ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா சப்போஸ் சிவில் ஸ்கோர் வந்து லோன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் சரியா ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது வந்து லேட் ஆகலாம் சரியா சரி இப்போ வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறவங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட் வரை இருக்கே ஸோ இதில் வந்து எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா சிபில் ஸ்கோர் வந்து செவன் ஃபிஃப்டி அபவ் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சரியா ஸோ அதோட கிரெடிட் ஸ்கோர் சரியா ஸோ அது இருந்தால் செவன் ஃபிஃப்டிக்கு அபவ் இருந்தால் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சரியா ஸோ இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த சிபில் ஸ்கோரோட ரே ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா இந்த சிபில் ஸ்கோர் ஸ்கோரோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா ஸோ மேக்ஸிமம் சிபில் ஸ்கோர்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி மினிமம் சிபில் ஸ்கோர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஓகேவா ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக் ஓகேவா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் சரியா ஸோ பார்த்துக்கோங்க லோன் ப்ரிஃபர் வந்து எவ்வளோனா செவன் ஃபிஃப்டி அபவ் ஓகேவா செவன் ஃபிஃப்டிக்கு மேலே சரி இந்த சிபில் ஸ்கோர் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா லோன்ஸ் வாங்கியிருப்பாங்களே மோர் தென் ஒன் லோன்ஸ் ஓகேவா ஸோ ரெண்டு மூணு லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்புறம் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஏன்னா ரெண்டு மூணு லோன் வாங்கினாங்கன்னா அவங்களோட கடன் மதிப்பு என்ன ஆகும் கடனோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகும் அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படியும் இன்னும் வந்து அதிகமாகிட்டே போகும் அப்படி போகிறப்ப வந்து அவங்களோட சிவில் ஸ்கோர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஓகேவா அடுத்து வந்து டிலே பேமெண்ட்ஸ் சரியா ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது லோன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க லோன் கட்டிக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து இந்த மாதம் மட்டும் ஒரு லேட் ஆகிடுச்சி சரி ஒரு மாதம் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா அப்பையும் வந்து சிபில் ஸ்கோரில் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து இன்க்ரீஸ்டு கிரெடிட் லிமிட் ஓகேவா ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வந்து கிரெடிட் கார்டு லிமிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்டேட் பண்ணி ஒரு லட்சம் வர அது யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பையும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ஏன்னால் நீங்கள் அது வந்து கரெக்டாக கட்ட முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலைகள் வரலாம் ஓகேவா ஸோ அதனால அதையும் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்புறம் வந்து உங்களோட கிரெடிட்டு ரிப்போர்ட்டை வந்து ஒரு சில நேரம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் போய் ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கலாம் ஏதாவது லெண்டர்ஸ் மூலமாக வந்து எதாவது ஃபால்ட்டான இது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து உங்கள் இதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி இந்த கிரெடிட் ரிப்போர்ட்லாம் எப்படி நம்ம டேரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாகவே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது சரியா ஸோ இதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து இந்த கிரெடிட் ஸ்கோரோட சிபில் ஸ்கோர் அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் சரியா ஸோ இதுக்காக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐநூறுரூபா வந்து பே பண்ணணும் சரியா ஐநூறுரூபா வந்து பே பண்ணனும் சரியா ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து அதுக்குண்டான கிரெடிட் ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து இமெயில் பண்ணி அனுப்பிடுவாங்க ஓகேவா ஸோ இந்த சிபிலில் வந்து எப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து எம்எஸ்எம்ஐக்காக லான்ச் பண்ணாங்க சரியா ஸோ எம்எஸ்எம்மிக்கும் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் லான்ச் பண்ணாங்க ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா ஏன்னா எம்எஸ்எம்இஸில் வந்து நிறையா லோன்ஸ் வந்து கட்ட முடியாமல் போயிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த கம்பெனி எப்படி என்பிஏவாக மாறுது அப்படின்னு சொல்லி கண் அதாவது கண்காணிக்கிறதுக்காகவே இந்த சிபில் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து சிபிலோட முக்கியமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சரியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டெய்லி ஒரு ஒரு எப்பயும் டெய்லி ஒரு ஒரு வீடியோ வந்து நான் வந்து பேங்கிங் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரியா ஸோ ப்ரீவியஸாக கூட நான் பேங்கிங் பேங்க் க்ரப்ஸ் இன்சால்வன்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்டேட்டிக் வீடியோஸ் ஒயில்லை லைஃப் சென்ச்சுரி கேபினெட் மினிஸ்டர்ஸ் கான்ஸ்டியூன்சி ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ட்ரிக் படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் சரியா ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ